கோவை மாவட்டம் காரமடையில் வாயில் காயமடைந்த மக்னா யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி டாப் ஸ்லிப் வார்க்கலையர் யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காளிதாசிடம் கேட்கலாம். விரிவான தகவலை சொல்லுங்க காளிதாஸ். வணக்கம் சொல்லுங்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காரமடை பகுதி அதிகமான ஒரு பகுதியில வந்து ஒரு காட்டு யானை வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள முகாமிச்சிருந்தது. அந்த யானைக்கு பாத்தீங்கன்னா வாயில வந்து காயங்கள் இருந்தது, அதை வந்து அந்த யானையால சாப்பிட முடியாம ரொம்பவும் தவிப்பட்டு இருந்துச்சு. அதன் பிறகு அந்த விலங்குகளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் பயந்து வனத்துறைக்கு தகவல் சொன்னாங்க. தகவல் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வனத்துறையினர் வந்து அந்த யானையை வந்து 2-3 நாட்களா கண்காணித்தாங்க. இப்ப அந்த யானை பாத்தீங்கன்னா 2-3 நாள் சாப்பிடாதனால அதுக்கு உடம்பு வந்து மெலிவுற்று ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யானையை வந்து குடிப்பதற்காக வந்து பல்வேறு திட்டங்களை வந்து வனத்துறையினர் வந்து முன்னெடுத்தாங்க. வனத்துறையினால வந்து அந்த முயற்சி வந்து செயல்படவில்லை. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டாப் ஸ்பீட்ல இருந்து வந்து குறுக்கி யானை ஒண்ணு கொண்டு வந்து இன்றைய காலை வந்து அந்த யானைக்கு வந்து மயக்கத்தை செலுத்தி குறுக்கி யானை உதவியுடன் வந்து அந்த யானையை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப தற்போது வந்து இந்த யானைக்கு வந்து முதலை நீர் மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம யானைக்கு வாயில காயம் ஏற்பட்டதாலும் சாப்பிட முடியாத முதலை நீர் மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப தற்போது இந்த யானைக்கு வந்து மேலும் சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி கோவை மாவட்டம் ஆனமலை டாஸ்மிக் நிலையத்தில் வந்து இந்த யானையை பரிசோதனை வந்து கொண்டு குறுக்கி அணியுடன் அந்த யானையை வந்து கொண்டு செல்றாங்க. இப்ப அந்த காட்சி நம்மளால பார்க்க முடியுது. அந்த யானை வந்து தயார் நிலையில அழிக்கப்பட்டிருக்காங்க. அந்த லாரி நிலையத்தில் தயார் நிலையை அந்த யானை நிச்சய வச்சிருக்காங்க. இதன் பிறகு அந்த யானை அங்கே கொண்டு போனதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க போகிறோம். அந்த யானைக்கு சிகிச்சை அளித்ததுக்கு அப்புறம் பிறகு வந்து அந்த யானையை வந்து காத்து தருவதா இல்லை முகாமில் வைத்திருப்பதா இருக்கப்படும் என்ன வனத்துறை அணிகள் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. சொல்லுகிறேன். தகவலுக்கு நன்றி காளிதாஸ்.